கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏழு மாதங்களை தாண்டி எட்டாம் மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தானே. இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி ஆமாண்டவரே, ஏழு மாதமும் எங்களுக்கு முன்பாக மிக சேலஞ்சிங் உள்ளதா இருந்தது. நீர் ஆச்சரியமா எங்களை நடத்தினீர். எபினேசரே, இம்மானுவேலரே, எங்களோடு இருந்து எங்களை நடத்தினீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எட்டாம் மாதத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை உமை பார்க்க, உமை ஆராதிக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக, நாட்களை கூட்டி கொடுத்ததற்காக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அநேகத எங்கள் வாழ்க்கையில் ஏழு நாட் இந்த ஏழு மாதத்துல அநேக காரியங்கள் இந்த ஏழு மாதத்துல எங்களை விட்டு நீங்கி நிற்கும் பொழுது, எங்கள் வேலைத்தளம், எங்கள் வருமானம், எங்கள் காலேஜ், எங்கள் ஸ்கூல், எங்கள் உறவுகள், ஆண்டவரே பல காரியங்கள் எங்களை விட்டு தூரமாய் நிற்கும் பொழுதும் நீர் எங்களோடு நின்று எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களை தொடர்ந்து ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தீரே. மக்கு மகிமை உண்டாவதாக. அறிமுகம் இல்ல, என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டத்தை தந்தவரே, அதை நிறைவேற்றுவதற்காகவே என்னோடு கூட பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவரே. அறிமுகம் இல்ல, என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் இருப்பவரே. சொல்லுமோ, அறிமுகம் இல்ல, என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே, எனக்கு பின்னணியாய் நிற்பவரே. எல்ஷடா சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. மீண்டும் சொல்வோம், எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. அனுபவிச்சோங்க, எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எத்தனை ஆமா, எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே. எத்தனை ஆமா, எத்தனை சவுல்கள் எந்த பாதையில் வந்தனரே. ஆனாலும் நீ அரியணை வாழ்வை தந்தவரே. சொல்லுங்க, ஆனாலும் தயவால் எனக்கு அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்ன அழகா நடத்துறா தெரியுமா, ராஜாக்களை போல, ராஜாத்தியை போல என்னை அருமையாய் நடத்துறார் ஐயா. என் மேல் உள்ள அழைப்பை சொல்வோம், நீ போதுமான ஒரு ஆண்டவரே, திட்டத்தை நிறைவேற்ற நீ போதுமானவர். என் மேல் உள்ள அழைப்பை அறிந்தும் குழியில் விட்டு சென்றனரே. என் மேல் உள்ள அழைப்ப தெரிஞ்சு கூட சென்றனரே. முக்கி எறிந்தோ கண்கள் முன்னே அரியணை வாழ்வை தந்தவரே. தூக்கி எறிந்தோ கண்கள் முன்பே அரியணை வாழ்வை தந்தவரே, தந்தவரே. எல்ஷடாய் ராஷாதாரமா, ரெண்டு கைய விரிச்சோ உயர்த்தியோ அசைத்தோ, எல்ஷடாய் சர்வ, எனக்கு பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே.
அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே எனக்கு பின்னணியாய் நின்றவரே சொல்லுவோ அறிமுகமில்லா என்னிடம் வந்து அரியணை ஏற்றும் திட்டம் தந்து என்னை அறிமுகம் செய்தவரே எனக்கு பின்னணியாய் வந்தவரே எல் ஷடாய் சர்வ இவன் என் மகள் என்று சொல்லி சொல்லிட்டு போகாம நின்று செஞ்சிரே சொல்லுங்க எல் ஷடாய் சர்வ ஓ என்ன எங்களை வச்சிங்களே எல் ஷடாய் செய்த பெரிய தெய்வமே ஹல்லேலூயா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவன் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லிட்டு மாத்திரமல்ல திட்டம் நிறைவேறுகிறவரையும் காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறவரையும் அவரோடு நின்று ஆவியானவர் அவரோடு நின்று செய்ய வேண்டிய சகல காரியத்தையும் செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் உண்ண உணவையும் ஆகாரத்தையும் நடக்க வேண்டிய பாதைகளையும் எல்லாவற்றையும் கொடுத்தாரே அவரை பலப்படுத்தினதை போல என்னையும் நேச குமாரன் இவன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் இவள் என்னுடைய நேச குமாரத்தி இவள் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு போகிறவர் அல்ல அது மனிதன் நான் உன்மேல் நேசமாய் இருக்கிறேன் உன்மேல் அன்பாய் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் என்று மனிதனுடைய வாக்கு விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அவருடைய வாக்கோ நின்று செய்து முடித்துட்டு போவார் ஹல்லேலூயா எனக்கு பின்னடியாக பேக்ரவுண்டாக பேக் போனாக ஆண்டவர் எனக்கு 7 மாதம் நின்றார் என்னை நடத்தினார் நான் சிறையிருப்பிலே அழிந்து போகாதபடிக்கு என்னை விடுதலையாக்கி என் அப்பத்தையும் தண்ணீரையும் குறைவில்லாமல் எனக்கு தந்து என்னை ராஜரீகமாய் நடத்துகிறார் 8 மாசம் நான் சொல்லுவேன் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் எல்லாம் நிலை மாறி போனாலும் தட் மீன்ஸ் நான் நம்புகிற சகல காரியங்களும் என்னை விட்டு அகன்று போனாலும் ஓ இந்த ரூட் இருக்கு இந்த மாசம் நடத்திடுவேன் அடுத்த மாசம் நடத்திடுவேன் இந்த சூழ்நிலைகள்ல இந்த லாக்டவுன்ல இதை வச்சு அதெல்லாம் விட்டு போனாலும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாதுன்னு சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கிருபை மாத்திரம் போதும் என்று சொல்லுவீங்க ஹல்லேலூயா என்னோடு சேர்ந்து சொல்லுங்க ராகமானா சாந்தனா எஸ் எஸ் ஃபாதர் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இளைப்பெயர்ந்தாலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இளைப்பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் இளைப்பெயராது மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தேன் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர் பாவங்களை மன்னித்தீ அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை ஏன் பாவத்தை ஓ அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை இயேசு எனக்காய் பலியானதனா ஓ இயேசு எனக்காய் பலி சொல்லுங்க கிருபை விலகாது கிருபை விலகாதையா யார் என்ன சொன்னாலும் என்னை விட்டு விலகாதே
கொடுமைக்கு நான் தூரமாவே நீதியினால் நான் ஸ்திரப்படுவே பயமில்லாதிருப்பேன் சொல்லுங்க பயமில்லாதிருப்பே திகளுக்கு தூரமாவே பயமில்லாதிருப்பே திகளுக்கு தூரமாவே எதுவும் எட்டாம் மாசம் எதுவும் என்னை அணுகுவதில்லை கிருபை விலகாதையா ஏசையாவும் கிருபை விலகாதையா என்னை விட்டு என்னை விட்டு கிருபை glory 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 oh எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்து எட்டாம் மாசம் எனக்கு விரோதமாய் டிக்ளேர் பண்ணுங்க டிக்ளேர் பண்ணுங்க எஸ் வாக்களித்தே எனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பு நாவை எனக்கு விரோதமா எட்டாம் மாசமோ எழும்புற நாவுக்கு முன்னாடி குற்றப்பாடும் பாடி செய்திடு அம்மே குற்றப்பாடும் பாடி சொல்லுங்க விலகாதையா கிருபை விலகாதையா மனிதர்கள் விலகினாலும் அன்பினோர் கைவிரித்தாலும் மனிதர்கள் விலகினாலும் நம்பினோர் கிருபை விலகாது சமாதானம் நிலைபெயராது கிருபை விலகாது சமாதானம் நிலைபெயராது மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதுன்னு சொல்லுமா கிருபை விலகாதையா என்னை விட்டு என் குடும்பத்தை விட்டு சபையை விட்டு கிருபை என்ன விலகி போனாலும் அப்பா உங்க கிருபாண்டவரே என்னை விட்டு ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க ஆகாரம் இல்லைனாலும் பரவாயில்ல உடை இல்லைனாலும் பரவாயில்ல எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல கிருபை போதும் அப்பா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன கிருபை ஓ கிருபை நீ நல்லவரே சுவே கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா பலன் எங்களுக்கு இப்ப ஸ்ட்ரென்த் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே கிருபை எங்களை விட்டு விலகாது அது எங்களுக்கு ஆணித்தரமாய் தெரியும் ஆண்டவரே என்ன சொல்லி உமை துதிக்கிறதே என்று எங்களுக்கு தெரியலப்பா இதுவரை நிறுத்தின கிருபை எட்டாம் மாசம் எப்படி இருக்க போகுது எங்களுக்கு தெரியல ஆண்டவரே ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிற அவர்களுக்கு கூட தெரியல ஆனா எட்டாம் மாசத்தை நன்கு அறிந்த ஆண்டவரே அவைகளில் நாங்கள் வாழ்வதற்கு ஏதுவான கிருபையை நீர் மாத்திரம் எங்களுக்கு தருகிற ஆண்டவராய் இருக்கிறேன் இது எட்டாம் மாசம் வாழ்வதற்கு தேவையான சகல கிருபை கிரேஸ் நீர் எங்களுக்கு தர போதுமானவராய் இருக்கிறேன் அந்த கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே இந்த எட்டாம் மாசம் எங்களால் ஜெயமாய் ஜெயமாய் வாழ முடியும் எஸ் பாத உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை
நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே. ஆமென் சொல்றவங்க மாத்திரம் அப்படியே கமாண்ட்ல போட ஆரம்பிங்க. ஓ உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது டைப் பண்ண ஆரம்பிங்க. உம் கிருபை என்னை விட்டு விலகாது ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுமா, இயேசுவே நீ நல்லவ, உடைக்கப்பட்ட நேரங்களில் எனக்கு துணையாக நின்றீர், எனக்கு ஒரு நல்லவராய், ரொம்ப நல்லவராய். நான் உடைஞ்சு நிற்கும் பொழுது, நான் தகர்ந்து நிற்கும் பொழுது, நான் தூக்கி எறியப்படும் பொழுது, எல்லாரும் என்ன மைண்ட் பண்ணாம போகும் பொழுது, எல்லாரும் என்ன அற்பமாய் நினைக்கும் பொழுது, எனக்கு நல்லவரா நல்லவரா ரொம்ப நல்லவரா இருந்தீரே, நீ நல்லவர் ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து மனமகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுவோம். இயேசுவே நீ நல்லவர் சொல்லுங்க, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. சொல்லுங்க, உடைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவராய் சொல்லலாமா? எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் ஏராளமே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், குடும்பமா இணைந்து சொல்லுவோமா? இயேசுவே நீ நல்லவர், மீண்டும் சொல்வோம். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எனக்கு நல்லவராய் சொல்லலாமா? எனக்கு மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியல, நான் ருசிச்சேன் அனுபவிச்சேன். எப்படி நான் சொல்லுவோம், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்
ரொம்ப நல்லவரா இருப்பவரே
படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. செய்த நன்மைகள் ஏராளமே. Come on, come on. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. ரட்சித்த அந்த ராட்சகருக்கு முன்பாக ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே. குடும்பமாக இந்த வார்த்தையை சொல்லுமா? இயேசுவே நீ நல்லவர். மீண்டும் சொல்லுவோம். இயேசுவே எத்தனை நபர்கள் இந்த பாடலை பாடினீங்களோ, எத்தனை பேர் அவரை பார்த்து ஒரு பாட்டாய் அல்ல நீ நல்லவர் ஆண்டவரே என்று சொன்னீங்களோ. ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இந்த 8 மாசத்துல நீ சொன்னபடியே, நீங்கள் அறிக்கையிட்டபடியே ஒவ்வொரு நன்மைகளையும் நல்லவர் உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிற வண்ணமாக, yes you are going to receive it and you are going to see it and you are going to enjoy in it. நீங்கள் அதை பார்க்க போறீங்க, பெற்றுக்கொள்ள போகிறீங்க, அதிலே நீங்கள் களி கூற போகிறீர்கள். தேவ மகிமை தொடர்ந்து உங்களை நடத்துவதாக. இதுவரை நம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி களி கூர்ந்து நம்மை பாடி துதித்து ஆராதிக்க கிருபை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வார்த்தையின் மூலமாக இன்னும் சக்தியாக எங்களோடு இடைப்படுவீராக. நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். சகலக்கான மகிமை துதி உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து இதே நிலையில் நாம் இருப்போம். தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். என்னுடைய தலைமை போதகர் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறார்கள். விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கால வேளையில் அப்பாவுடைய பாதத்தில் அற்ப சமயம் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கொடுக்கிற நல்ல சுலாக்கியத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். கடந்த நாட்கள் முழுவதும் நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் போதுமானவராகவும் அவர் நம்மோடு கூட இருந்தார். நம்முடைய அனைத்தும் தேவைகள் மத்தியே அவர் நமக்கு நல்லவராயிருந்து உதவி செய்தார். நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய தனிமையில், நம்முடைய வியாதி நேரத்தில், நம்முடைய வறுமை நேரத்தில், மனம் சோர்ந்து உடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் நம்ம தடமாடினப்பதெல்லாம் உண்மையாகவே அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்தது. அவருடைய வார்த்தை நம்மை தேற்றினது. அவர் நம்மை பலப்படுத்தினார், நம்மை தாங்கினார், நமக்கு அவர் சகாயம் செய்தார். அந்த தேவனுடைய பாதப்பிடித்து நாம் இப்போ காத்திருக்கிறோம். கடந்த சண்டையிலிருந்து இந்த சண்டை வரையிலும் தேவன் நம்மளை பாதுகாத்து எத்தனையோ பயங்கரங்கள், மரணங்கள், விபத்துகள், கொள்ள நோய்கள், பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு இருந்தும் இயேசுப்பா அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். அந்த தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாகவும் நம் ஒரே ஒரு விசை நம்முடைய தலைகளை வணக்கி அப்பாவுக்கு முன்பாக நம்மளை சமர்ப்பிப்போம். ஆண்டவரே, இந்த நாளையங்களுக்கு நீ தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் பல பவனங்களிலிருந்து, பல இடங்களிலிருந்து இன்றைக்கு இந்த வார்த்தைகளை ஆண்டவரே தியானிக்கவும் கேட்கவும் ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு வாய்ப்பு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதோ என் வசனத்தை அனுப்பி நான் அவளை குணமாக்குவேன் சொன்ன கர்த்தர், இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் பிள்ளைகளுக்கு சௌக்கியமாய், பலனாய், சமாதானமாய், ஆரோக்கியமாய், சந்தோஷமாய், பலனுள்ள தீர்க்காயுசுடன் இது முடிய கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதற்காக ஒவ்வொருவரும்
ஆயத்தப்படுத்துவீராக குடும்பங்களிலே ஒருவருக்கு தடையா இருக்க கூடாதப்பா ஒருவரையும் சத்ரு தட பண்ண கூடாது ஆண்டவரே பிள்ளைகள் பயன்படுத்துகிற செல்போன் பிள்ளைகள் பயன்படுத்துகிற டிவிகள் ஆண்டவரே எந்தெந்த விதத்தில் பிள்ளைகளை பார்க்கிறேனோ அங்கே தேவையான எல்லா வசதிகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் மின்சாரங்கள் தடை பண்ண டவர் குறைய ஒன்றும் அனுமதிக்க கூடாதப்பா சகல தடைகளை நீக்கி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த இடத்தில் கர்த்தாவே நம்முடைய வார்த்தைகளை பேச அடியான நீ பலப்படுத்துவீராக நம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுவீராக நம்முடைய வல்லமையில் இடகட்டுவீராக பேசுகிறவர் நான் அல்லப்பா நாவோடு நீர் பேசுவீராக நீ அவர்களை பார்த்து பயப்படாது அவர்களோடு பேச வேண்டதை உன் நாவோடு இருந்து பேசுவேன் சொன்ன தேவன் இன்றைக்கு பேச போறதுக்காக ஸ்தோத்திரம் நான் இங்கு சிறுக வேண்டும் நீர் இங்கு பெருக வேண்டும் நம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் சத்தம் மட்டும் என்னுடையதாக இருக்கட்டும் அப்பா வார்த்தைகள் சித்தம் முழுவதும் உம்முடையதாக இருக்கட்டும் நம்பிக்கையோடு கருத்தில் கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகின்றோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வருகிறதான செய்தியின் தலைப்பு உலகத்துடன் ஏன் போராட்டம் உலகத்துடன் ஏன் போராட்டம் இதே தான் நம்ம இப்போ தியானிக்க போகின்றோம் தேவன் மனிதனை உலகத்தின் தான் எடுத்தார்கள் மண்ணிலிருந்து தான் எடுத்தார்கள் மண்ணிலே தான் மனுஷனை தேவன் வாழ வைத்திருக்கிறார் மனுஷன் வாழுகிறது மண்ணுக்குள்ளே தான் மரித்து போகிறது மண்ணுக்குள்ளே தான் அப்போ இந்த பூமியில் நம்ம வாழுகிற நாட்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற நாட்கள் அனுதினமும் போராட்டம் தான் இது அநேகருக்கு புரியல சிலர் சொல்கிறாங்க எனக்கு யாரோ சேவனை செய்திருக்கிறாங்க எனக்கு யாரோ சூன்யம் வைத்திருக்கிறாங்க எனக்கு ஏதோ அது பண்ணியிருக்கிறாங்க அல்ல என் பெற்றோர்கள் முன்னோர்கள் ஏதோ செய்த பாபம் போல தெரியுது அப்படியெல்லாம் பல கோணத்தில் இதுக்கு சில காரியங்களை பேசி மக்கள் சமாளிக்க பார்க்கறது உண்டு ஆனால் இந்த கேள்விக்கு சரியான விடை இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவாதி தேவன் அல்லங்கில் இயேசு கிறிஸ்து மட்டும்தாமே இதுக்கு பதில் கொடுக்க முடியும் பதில் கொடுத்தவரும் அவர் தான் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம் யோவானதே சுவிசேஷம் 16 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்தான் யோவானதே சுவிசேஷம் 16:33 வசனத்தில் நம்ம போக போகின்றோம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இயேசு இந்த பூமியில் ஒரு மனிதனாக அவதரித்தது நமக்கு நன்றாக தெரியும் மரியேட உதரத்தில் இயேசு ஒரு மனிதனாக தான் இந்த பூமியில் பிறந்தார்கள் அந்த மனிதனாய் பிறந்த தெய்வம் மனிதனாக 33 இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் 30 பெற்றோரோடு கூடையும் 3 ஊழியத்தின் பாதையிலும் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம் குடும்பத்தினுடைய கஷ்டம் குடும்பத்தினுடைய பாடுகள் பெற்றோருடைய கீழ்ப்படுதல் பெற்றோருடைய வழிநடத்துதல் எல்லா கஷ்டமும் பாடும் எல்லாம் அனுபவித்து தான் இயேசு அந்த 30 பெற்றோரோடு கூட அவர் இருந்திருக்கிறார் அதுக்கு பிற்பாடு அவர் ஸ்நானப்பட்டு அவருடைய ஊழியத்துக்காக பிரவேசிக்கிறார் 3 அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார் அவர் எப்போ மரியடை உதரத்தில் உற்பத்தி ஆனேனோ அந்த நிமிடம் முதல் கொண்டு போராட்டம் ஆரம்பித்தது ஆனால் நீங்கள் வேதத்தை முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது தாயின் கருவில் உருவான டைம் முதல் கொண்டு ஆரம்பித்த போராட்டம் அவர் சிலுவையில் மரிக்கும் நேரம் வரையிலும் அவருக்கு போராட்டம் இருந்தது ஆனால் ஒரு போராட்டங்களுக்கு முன்பாகவும் அவர் தலை குனிந்து வெக்கப்பட்ட சரித்திரம் நீங்கள் இந்த வேதத்திலே பார்க்க முடியாது ஒவ்வொரு இடத்திலும் அவர் சோதனையை வென்று சோதனையை ஜெயித்தது தாமே இந்த வேதத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படியானால் இயேசுவே பின்பற்றுகிற பிள்ளைகளும் அதுதான் அறிய வேண்டும் அவர் சொன்னேன் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னார் அப்படியானால் பெரியவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நடப்பதெல்லாம் பெரிய காரியங்கள் தான் கதகுகளை திறவுங்கள் மகிமையின் ராஜா உள்பிரவேசிக்கட்டும் அப்படியானால் ஒரு ராஜா நமக்குள்ள வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி என்பதை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும் இப்ப நம்முடைய தலைப்பு உலகத்துடன் ஏன் போராட்டம் ஏதாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்து எனக்கு போராட்டமே இல்லையா என்று சொல்லட்டுமே ஒரு மனிதனும் கிடையாது சகல மனிதனுக்கும் போராட்டம் சகல மனிதனுக்கும் போராட்டம் மனிதனாய் பிறந்தவனுக்கு ஆணு பெண்ணு வித்தியாசம் இல்லாம படித்தவன் படியாதவன் வித்தியாசம் இல்லாம உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் இல்லாம அனைத்து மக்களுக்கு இந்த பூமியிலே போராட்டம் உண்டு நீங்கள்
இந்த சத்தியத்தை எடுக்கிறதுக்கு முன்பாக வேறொரு காரியத்தை உங்களுக்கு சூட்டி காட்டி கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது யோவானோட கையில யோர்தானில் ஸ்நானம் பெற்றவர் கரையேறும் போது யோவான் மத்தேயு நான்காம் அதிகாரத்தினுடைய முதல் வசனங்கள் 2 வசனங்கள் 3 4 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த சத்தியத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். சோதனைக்காரன் பிசாசு தான், அவன் தான் சோதிக்க வருகிறான். ஆனால் ஆறாலே கொண்டு போகப்பட்ட ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார்கள். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிய வேண்டியது, இந்த உலகத்தில் நீ வாழும் காலம் அனைத்தும் உனக்கு போராட்டமாயிருந்தாலும் நீ தனிச்சல்ல, ஆவியானவர் உன் கூட இருக்கிறதை மறந்துவிடக்கூடாது. ஆவியானவர் தான் உன்னை நடத்தி கொண்டு செல்லுகிறார்கள். பிசாசு பல கோணத்தில் உன் குடும்பத்தை அழிக்க, உன் பிசினஸை அழிக்க, ஊழியத்தை அழிக்க, உன் கல்வியை அழிக்க, உன் குடும்பத்தை பிரிக்க எத்தனை கோணத்தில் பிசாசு பிளான் போட்டு வரும். இது எதுக்கு தெரியுமா? அங்கே சொல்லுகிறது நம்மை சோதிப்பதுக்காக தான், நம்மை சோதிப்பதுக்காக தான் அங்கே சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அப்ப இயேசுவுக்கே அப்படி ஒரு சோதனை ஆரம்ப கட்டத்தில், ஊழியத்தினுடைய ஸ்டார்டிங், கால் எடுத்து வைக்கிற முதல் நாள் அங்கே ஆரம்பமாகிறது. அங்கே பார்க்கும்போது 2வது வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. உபவாசம் முடிந்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று. 40 நாட்கள் அவர் சும்மா ஊழியத்துக்கு வரல. அவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, தெய்வந்தான். சகலட்டுக்கும் அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லமர், தூய்மையானவர், பரிசுத்தமானவர், சர்வ லோகத்துக்கும் அதிபதியானவர். அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி 40 நாட்கள் உபவசிக்கிறார்கள். அங்க கூட இருந்தது ஆவியானவரும் பிசாசும். இந்த உபவாசம் முடிந்த உடனே பிசாசு பசி என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து இயேசுவை சோதிக்க ஆரம்பிக்கிறார்கள். பசி எந்த மனுஷனாலும் தாங்க முடியாது. மனுஷனல்ல, ஓடுகிறதும் உழைக்கிறதும் பாடுபடுகிறதும் கண் விழிக்கிறதும் ஒரு வயிற்றுக்காக தான், ஒரு வயிற்று சோத்துக்காக தான் மனுஷன் அல்ல. பொறுத்தனை கொலை பண்ண அதுதான், திருடுறது அதுதான். அப்படியானால் இயேசு மனிதனாக இருந்த பொழுது அவருக்கு ஒரு பசி என்ற சோதனை வந்தது. அந்த சோதனை வந்த பொழுது 3வது வசனம், அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, பார்த்தீங்களா, இவன் பேரு செல்ல பேரு ஆண்டவர் வைத்திருக்கிறது சோதனைக்காரன். இதுக்குதான் இயேசு சொன்ன சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து 3 விதமாக அவரை பரிசோதிக்கிறார்கள். அந்த 3ஐயும் அங்க பார்க்கும் பொழுது, நீர் தேவனுடைய குமாரனே, தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக, இந்த கல்லுகள் அப்பமாக்க முடியுமே? பாத்தீங்களா, சோதனை ஆரம்பிக்குது. பாத்தீங்களா, இந்த கல்லுகள் அப்பமாக்க முடியுமே? உடனே இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து இந்த ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அங்க வசனத்தை, பிசாசு பேசுறதும் வசனத்தை வைத்துதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறதும் பிசாசு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல பிசாசு அங்க ஃபெயிலர் ஆகிறோம். 2வது க்வெஸ்சன், 5வது வசனத்திலே வந்து பார்க்கும், அப்பது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தினுடைய உபரிக்கையில் அவரை நிறுத்தினார். நிறுத்திட்டு என்ன சொல்ற, நீ கீழே குதி, தேவ தூதர்கள் உன் கால் கல்லில் எடராதபடி உன்னை ஏந்தி கொள்ளுவார். அதற்கும் இயேசு அங்க வசனத்தை கொடுத்து அங்க பிசாசை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். 3வது சோதனை அங்க வருகிறது பாருங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், என்னை கொஞ்சம் வணங்கினா போதும், ஒன்று கும்பிட்டா போதும், ஒரு வணக்கம் அடித்தால் போதும், இவை எல்லாம் நான் உனக்கு தருகிறேன். நல்லா கவனிக்கணும், இந்த சாத்தானுக்கு புத்தியே கிடையாது. இவன் ஏற்கனவே தேவனால் சபிக்கப்பட்டவன், அவன் மிகவும் பாதிக்கப்பட்டவன், புறங்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். இவன் சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு சொந்தந்தான். இப்படிதான் மக்களை ஏமாற்றுகிறார்கள். இந்த பூமி எனக்குரியதுதான், இந்த உலகம் எனக்குரியதுதான், உனக்குள்ளதல்ல, எனக்குரியதான்னு சொல்லி இப்படிதான் மக்களை வஞ்சிக்கிறார்கள். அங்கேயும் இயேசு, அடுத்த வசனத்தை பாருங்க, அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற பிரமாணம் இருக்கும் பொழுது நான் உனக்கு பணிந்து கொள்ள வேண்டுமா? அப்பாலே போ சாத்தானே, இயேசு சொன்னேன், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது பிசாசு உங்களுக்கு ஓடி போகும். நம்முடைய டியூட்டி பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்கும்போதா அவன் ஓடுவாங்க. எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்க வேண்டும், நமக்குள்ளே பவர் இருக்க வேண்டும், நமக்குள்ளே வல்லமை இருக்க வேண்டும், நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும், நமக்குள்ளே தேவனுடைய வசனம், வார்த்தைகள் இருக்க வேண்டும்.
சும்மா போய் பிசாசுகிட்ட மோத முடியாது. பிசாசுக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும், நம்ம யாருன்னு தெரியும், நம்முடைய எல்லா ஆய் ஆணிவேர் அக்குவேர் எல்லாமே பிசாசுக்கு தெரியும். அவன் தெரியாத ஆளுக்கடை. அவன் பேரே சோதனைக்காரன் தான். உன் குடும்பத்துக்கு சோதனை கொண்டு வருகிறவன், உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சோதனை கொண்டு வருகிறான், ஊழியத்திலே சோதனை கொண்டு வருகிறான், பிள்ளைகளுக்குள்ள சோதனை, எந்தெந்த எந்தெந்த காரியங்கள் எங்கெங்க ஆரம்பிக்கிறேனோ அதுக்குள்ள ஒரு சோதனை உருவாக்கி வேதனை உருவாக்கி பிரிக்கிற ஒரு சண்டைக்காரன் தான் இந்த பொல்லாத பிசாசு. ஆனால் இந்த மூன்று சோதனையின் மத்தியிலும் இயேசு அங்கு ஜெயிக்கிறார்கள். இது இயேசுடைய ஊழியத்தோட துவக்கம். துவக்கத்திலே அவருக்கு ஜெயந்தான், முடிவும் அவருக்கு ஜெயந்தான். மரணம் அவருக்கு ஒரு தோல்வியாக இல்லை, மரணத்தையும் அவர் ஜெயித்து உயிர்த்தெழுந்ததை நம்ம பார்க்கின்றோம். இதான் உண்மை உள்ள சத்தியம். அப்படியானால் இயேசுவினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டு இயேசு அதை ஜெயித்து மேற்கொண்டதானால் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள், இயேசுவை நம்புகிற பிள்ளைகள், இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள், இயேசுவை சொந்த இரட்சகராக சொந்த ஹிருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் முழுக்க ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவின் அமீன் சாயலுடன் வாழுகிற நீங்களும் நானும் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே இயேசு என்ன சொன்னார்கள்? முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்படியானால் என்ன சோதனை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் சமாதானத்தை அவன் பறிக்க முடியாது. ஏன் என்று கேட்டால், இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து தன் ஊழியங்களை செய்து ஊழியத்தை நிவர்த்தி செய்து தன்னுடைய சீஷர்களை அம்பு வந்து விட்டு விடுகிறார்கள். நீங்கள் இந்த சரித்திரங்கள் போய் படித்து பார்க்கிறது உண்டானால் இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டு பிரியும் பொழுது ஒரு சிங்கிள் நயா பைசா ப்ராப்பர்ட்டி சொத்து சீஷர்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மாத்து வஸ்திரம் சீஷர்களுக்கு கிடையாது, நாளைக்கு தலை சாய்க்கக்கூடிய வீடு சீஷர்களுக்கு கிடையாது, நாளைக்குடைய சாப்பாடு சீசலுக்கு கிடையாது. இயேசு இருந்தால் எதையும் அப்பமாக்கி கொடுத்துருவாங்க. இயேசு இருந்தால் கவலையே கிடையாது. மூன்றரை ஆண்டு காலம் சுகசு வாழ்க்கை இயேசுவோடு அனுபவித்திருக்கிறோம். திடீரென்று ஒரு கழுகு கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போகிற மாதிரி இயேசுவை தூக்கிட்டு போயிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எங்கே போவது, யாரிடத்தில் போவது? பயந்து நடுங்கி போய் உட்காரக்கூடிய சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறதை பார்க்கின்றோம். அப்படியானால் இந்த சீசலுக்கு இயேசு என்ன கொடுத்துட்டு போகிறா? கடைசியில் வெள்ளியை கொடுக்கல, பொன்னை கொடுக்கல, சொத்தை கொடுக்கல, பைக்கு கொடுக்கல, காரு கொடுக்கல, பட்டம் கொடுக்கல, பதவி கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அவர் கடைசியாக போகும்போது கொடுத்தது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானம். அப்புறம் அவர் சொல்லுகிறார், இது உலகம் தருகிற பிரகாரம் அல்ல நான் உங்களுக்கு தருகிறது, இது என்னுடைய சமாதானம். எங்கே சம்பாதித்த சொத்து இது? கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி எனக்காக உனக்காக இயேசு சிலுவையில் சமாதானத்தை சம்பாதித்தார்கள். இப்போ நம்முடைய கொஸ்டினுக்குள்ள நம்ம கடந்து வர போறோம். உலகத்துடன் ஏன் போராட்டம்? இந்த உலகம் ஒரு மாயையான உலகம், இந்த உலகம் ஒரு நிரந்தரமான உலகம் அல்ல. கள்ளம், கபடம், பித்தலாட்டம், விபச்சாரம், கொலை, வேசித்தனம், பயங்கரமான பாபத்தினுடைய உச்சகட்டம்தான் இந்த பூமி. இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த ஒருவனுக்குமே சமாதானம் இல்லை, யாருக்குமே சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு எத்தனை ஸ்டார் சினிமாவில் எத்தனை ஸ்டார்கள் இன்னைக்கு தற்கொலை செய்கிறார்கள், எவ்வளோ பெரிய பிசினஸ்னுடைய முந்தின துறையில் இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் இன்னைக்கு தற்கொலை செய்கிறார்கள், எப்பேற்பட்ட மக்கள் எல்லாம் தற்கொலை செய்து சாகிறார். ஏன்? சமாதானம் இல்லை. தோல்வி, வேதனை, வெக்கம் இந்த உலகம் அதுதான் கொடுக்கும். உலகத்திலே ஒரு மனுஷனை கொண்டும் சமாதானம் நாடி தேடி ஒன்றும் செய்ய முடியாது. பணத்தை சம்பாதித்து சொத்தை சேர்த்து சமாதானமாக இருக்கலாமா? முடியவே முடியாது. பெரிய அரவணை கட்டி காரு வாங்கி சுகசு வாழ்க்கை வாழ்ந்து சுகமாய் சமாதானம் இருக்கலாமா? முடியவே முடியாது. எந்த ஒரு துறையிலும் பணியாற்றியும் எந்த ஒரு இடத்துல வேலை செய்தும் எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தும் சமாதானமாக வாழ முடியாது. என்ன குடித்தும் என்ன சுகித்தும் சமாதானம் இல்லை. குடிக்காரன கேட்டா எனக்கு சமாதானம் இல்லை, நான் குடிக்கிறேன். சுருட்டு பிடிக்கிறன கேட்டா எனக்கு சமாதானம், சுருட்டு பிடிக்கிறேன், அவனுக்கு சமாதானமா இல்லை. சினிமா பார்க்க போகிறார்கள், கொஞ்ச நேரம் சமாதானம் இல்லை. எதிலுமே இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை. சமாதானத்துக்கு காரணகர்த்தர் ஒருவர், அவர் தான் சமாதான பிரபு. அந்த இயேசு தான் உலகம் கொடுக்க முடியாத ஒரு நித்திய சமாதானத்தை கொல்கோதாவில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி தன்னை நம்பி வருகிற தன்னுடைய மனுகுலத்துக்காக, தன்னை நம்பி வருகிற, தன்னை பின்பற்றி வருகிற கோத்திரங்களுக்காக, மக்களுக்காக சம்பாதித்து கொடுத்த சொத்து என்னுடைய சமாதானம். இது வச்சு நீ போ, உலகம் முழுவதும் போ. அடுத்து நான் உனக்கு தருகிற ஒரு தேற்றவாளன், அவர் என்னை வழி நடத்துவார்.
நீ போக வேண்டிய சூழ்நிலையில எந்தெந்த இடங்களில உன்னை உயர்த்தணுமோ, உன்னை கனப்படுத்தணுமோ, உன்னை ஆமீன் மேன்மைப்படுத்தணுமோ அதுக்கு நான் ஆவியானவரை அனுப்புறேன். இதுதான் தெய்வம் தன் சீஷனுக்கு கொடுத்து போன சொத்து. அதே வைத்து கொண்டு சீஷன் ஊழியத்தை ஆரம்பித்தார். நிச்சயமாகவே இயேசுவின் மரணத்துக்கு பிற்பாடு சீஷர்கள் மறுபடி ஊழியத்தை ஆரம்பித்தது உண்டானால் அது பெரிய பெரிய காரியம்தான். அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார், ஊழியம் வளர ஆரம்பித்தது, ஊழியம் வளர ஆரம்பித்தது, ஊழியம் வளர ஆரம்பி ஒரு பக்கத்தில் இதை ஒடுக்கிறதுக்காக ஒரு கூட்டம், இதை நசிப்பிப்பிக்கிறதுக்காக ஒரு கூட்டம், அழிப்பதுக்கு ஒரு கூட்டம், கொன்று குவிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். இவர்கள் எவ்வளோ தீவிரமாக 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 எழும்புறேனோ அதை காட்டிலும் ஆயிரம் 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 மடங்கு தீவிரமாய் சபைகள் வளர்கிறது, விசுவாசிகள் பெறுகிறது, ஊழியங்கள் பெறுகிறது. ஏன்? இந்த சோதனைக்காரன் மத்தியில் நம்மோடு கூட இன்னும் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் இயேசு மறுபூமியில் உபவாசத்துக்காக போகும்பொழுது, சோதிப்பதுக்காக சாத்தான் கொண்டு போகும்பொழுது அந்த சோதனை வென்று ஜெயிக்க ஆவியானவர் கூடவே செல்லுகிறார்கள். ஆனபடியினால ஆவியானவரை பிரிந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆவியானவரை பிரிந்த ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த உலகத்துக்கேற்ற வேஷம், இந்த உலகத்துக்கேற்ற வாழ்க்கை இன்னைக்கு மக்கள் பார்க்கிறார்கள். நான் சொல்லட்டுமா? நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறான், ஸ்நானப்படுறாங்க, நல்ல ஆவிக்குரிய சபைக்கு வர்றான், இங்கே வந்து கல்யாணம் கட்டி இங்கே பிள்ளை பெற்று இங்கே வளர்ந்து நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வருகிறோம். ஒரு பக்கமாக பார்த்தா அப்படியே யூத்தில் தலைவராகிறார், அப்புறம் சண்டே கிளாஸில் டீச்சர் ஆகிறான், கோயரில் பாடுற குழுவிற்காக மாறுகிறாங்க, ஒவ்வொரு பொறுப்பில் வளர்ந்து 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 வந்து சபையில் ஒரு தேர்ன ஸ்தானத்துக்குள்ள மக்கள். நம்மட சபையல்ல, அநேக ஆவிக்குரிய சபைகளில் நடக்கிற காரியங்கள் நான் சொல்கிறேன். அப்படி வரும்பொழுது ஒரு திருமணம் என்று வரும்பொழுது தான் இவங்கள் மாற்றத்தை சம்பவிக்கிறது. காரணம், பாஸ்டர் தாலி எடுத்து கொடுக்க மாட்டார், பாஸ்டர் பூமாலை போட விடமாட்டார், பாஸ்டர் தலையில் பூ வைக்க விடமாட்டார் என்று சொல்லி அங்கே ஒரு சாக்கு சொல்லி அங்கே போனோம். இன்றைக்கி எத்தனையோ பெந்தகோஸ்து பாஸ்டர்கள் ஏதோ அற்பமான சொற்பமான காசுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், ஒரு பெந்தகோஸ்தின் அனுபவத்தில் இருக்கிறவன் என்று சொல்லி பெருமையும் பேரும் எடுத்ததான எத்தனை ஊழியக்காரர்கள் தன் சொந்த கையால் தாலி எடுத்து, தன் சொந்த கையால் பூமாலை எடுத்து கொடுத்து காசுக்காகவே ஊழியம் செய்கிற மக்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். இதே சபையில் உள்ள மக்கள் பார்க்கிறார், இங்க இருந்தால் நமக்கு மாலை போட முடியாது, இங்க இருந்தா தாலி கட்ட முடியாது, இங்க இருந்தா ரிங் மாத்த பாஸ் விட மாட்டான், ஆனபடி அங்க போனா எல்லாமே நமக்கு கிடைக்குமே. இதா உலகம், இதா உலகத்தினுடைய வேஷம், இதா உலகத்தினுடைய மாயை. நீ கத்தரால் பிரித்தெடுக்கப்படுற பிள்ளையானால், உண்மையுள்ள கலைப்படம் இல்லாத ஒரு மெய் கிறிஸ்தவனானால், ஒரு கிறிஸ்தவனானால் அந்த நேரத்தில் உன்னை காட்ட வேண்டும். இன்னைக்கு எத்தனை ஆண் பிள்ளைகள் திருமணத்துக்கு வரும்பொழுது எனக்கு நகை போடாத ஒரு பெண் வேணும் சொல்லி பார்த்தா ஆயிரத்தில் ஒருத்தன் வருகிறார். அவனுக்கு பெண் கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு பெண்கள் கிடையாது, நகை போடாத ஒரு பெண்ணை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம நாட்டில். காரணம், இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய ஸ்தானத்திலும் மேலான ஸ்தானம் நகைக்கு கொடுக்கிறார்கள், டெக்கரேஷனுக்கு கொடுக்கிறார்கள், டிசைனுக்கு கொடுக்கிறார்கள், பூமாலைகளுக்கு கொடுக்கிறார்கள், உலகத்தினுடைய வேஷத்து கொடுக்கிறார்கள். நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல அபிஷேக ஊழியத்தில் ஜொலித்தவர்கள் இன்னைக்கு எங்க? மாயமாலமான பிசாசு, வஞ்சக பிசாசு, சோதனைக்காரன், வஞ்சிக்கிற ஆவிக்கு நீ அடிமையாய் உலகத்துக்கேற்ற வேஷம் போட்டு, உலகத்துக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து, உலகத்திலே மாயமாலமான காரியம் நீ அடிமையாய் இன்னைக்கு ஒரு அடிமை கைதியை போல நீ போகிறார்கள். ஒருவேளை உன்னை கட்டிட்டு போறவன் அவன் ஒருவேளை உன்னை ஒரு கேள்வி கேட்பான், நீ இல்லை ஒரு பெந்தகோஸ்துக்காரி அடி, இத்தனை காலமாக இந்த சபையில் இருந்தோமே, இத்தனை காலமா நீ அப்படி இருந்தோமே, நகை போடாம இருந்தோமே, பூ வைக்காம இருந்தோமே, பொட்டு வைக்காம இருந்தோமே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் எனக்காக நீ தலை குனிஞ்சிட்டடியே. அப்ப நீ உண்மையுள்ள வெந்த கோசுகாரி கிடையாது, கலைப்படம் மாயமாலமானவள் சொல்லி சொந்த புருஷனே திரும்ப பிள்ளைகளை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அவனுக்கு முன்பாக நீ பதில் சொல்ல முடியாது. இந்த பூமியில இன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது சொல்லும் மரணம் உங்களை பிரிக்கும், இன்னைக்கோ நாளைக்கோ சாக வேண்டிய ஒரு ஆம்பளைக்காக, ஒரு புருஷனுக்காக நீ பரலோகத்தை இழந்து விடுகிறாய், பரலோகத்தை இழந்து விடுகிறாய். ஒரு மகிமையின் ராஜா, ஒரு நித்திய மணவாளனாக கிறிஸ்து, ஆமீன், அந்த ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்தில் நீ பங்கும் உரிமை உள்ள ஒரு பரிசுத்த மணவாட்டியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ அற்பமான காரியத்துக்காக, உலகத்தினுடைய ஆசைகளுக்காக, உலகத்தினுடைய வேஷங்களுக்காக, உலகத்தினுடைய ஆடம்பரங்களுக்காக சாத்தான் உன்னை மயக்கி கொண்டு போகிறார்கள். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் தான் தேவன் நம்மளை வாழ வைத்திருக்கிறார்கள். நீங்க ஒரு பொருளை மேல தூக்கி போடுங்க, அது கீழே வருது, அது பூமி அப்படியே அது இது இருக்குது, அந்த இழுப்பின் சக்தி இருக்குது,
அதேபோல இந்த பூமியிலே வாழுகிற காலம் முழுவதும் இந்த பூமியுடைய ஒவ்வொரு சக்திகளும் நம்மை தாக்கிக் கொண்டுதான் இருக்குது. ஏவுதலின் சக்திகள், மாந்திரிகத்தின் சக்திகள், சூன்யத்தின் சக்திகள், பாபத்தின் சக்திகள், உலகத்தின் மாயைகள், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு மனுஷனை தாக்கிக் கொண்டுதான் இருக்குது. அதன் மத்தியே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டுமானால் அவன் தான் பெரிய பாக்கியவான் என்று நல்ல தைரியமா சொல்ல முடியும். ஆனபடினால தெய்வ சன்னிதானத்தில் இன்னைக்கு காலமே நம்ம கொண்டு வருகிறது, உலகத்துடன் ஏன் உனக்கு போராட்டம்? கர்த்தர் உன்னை என்னையும் உலகத்தின் பிரித்தெடுத்திருக்கிறார். இயேசு சொன்னார், நீங்க உலகத்தார் அல்ல, நான் உங்களை உலகத்தின் பிரித்தெடுத்திருக்கிறேன். நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்து உலகத்திலே நம்மளை வாழ வைக்கிறார்கள். சீசலுக்கு என்ன சொன்னோ, நான் குஞ்ஞாடுகளாக உங்களை, ஆட்டுக்குட்டிகளை உங்களை ஓநாய்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் சொன்னார் இயேசு. நம்மை பீறி போடுகிற ஓநாய்கள் தான் இந்த பூமியில் இருக்குது. பீறி போடுகிற ஓநாய்கள் தான் நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் மத்தியில் ஒரு ஆட்டுக்குட்டியாக தேவன் நம்மளை நடத்த வேண்டுமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நடத்துவாராக. ஆனபடி இன்றைக்கு நான் சபைக்கு கொடுக்கிறது இந்த சோதனை, நீ வெளியே வர்றதுக்கு என்னென்ன வழி? நேரம் நமக்கு அதிகமாக இல்லை. வேகமாக 14 யோவானின் சுவிசேஷம் 14:27 என்ன சொல்றது வேகமாக பார்ப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது, நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்ல, உங்கள் இதயம் கலங்காமலும், உங்களுடைய இதயம் கலங்காமலும், பயப்படாமலும் இருப்பதாக, பயப்படாமலும் இருப்பதாக, இருப்பதாக. கலங்க கூடாது, பயப்படக்கூடாது. கலங்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு வரும், பயப்படக்கூடிய சூழ்நிலை உனக்கு வரும். எல்லாமே கைவிடப்பட்டது போல தெரியும். நீ தனிச்சு அனாதையாக நிற்கிறது போல உனக்கு தெரியும். அங்கே ஒரு குரல் உண்டாகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், காரணம் என் சமாதானத்தை உனக்குள்ள நான் ஊற்றி வைத்திருக்கிறேன். அது இந்த உலகத்தில் எவனும் உன் நெஞ்சை விட்டு பறிக்கலாகாது என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். 15 போவோமா? 15:18 உள்ள வார்த்தைகள் நம்ம வேகமாக கொஞ்சம் படிச்சு பார்க்கலாம். 18, உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். நம்மை என்னை பகைக்கிறதுக்கு முன்னவே, உங்களை பகைக்கிறதுக்கு முன்னவே, சொந்த குடும்பம், சொந்த மனைவி, சொந்த பிள்ளைகள், சொந்த புருஷன், பெற்றோர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், சபையில் விசுவாசி ஊழியக்காரனே, ஊழியக்காரன் விசுவாசிய, எல்லாம் நம்மளை பகைப்பார்கள். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது தெளிவாகவே, உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்ன என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். இந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டா? உன்னை யாராகலும் அப்படி சொன்னேன், என்னை இப்படி சொன்னேன், என்னை அப்படி, நம்ம எவ்வளோ கோபமாக எரிஞ்சு விழுகிறோம். இங்கே இந்த சோதனை வரும்பொழுது, ஓ பரவாயில்லை, என்ன சொன்ன, நீங்கள் ஒருவரில் ஆமாம் நாங்கள் சொல்லுகிறது, உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை அல்ல, என்னை ஒருத்தன் பகைக்கிறது உண்டானால் என்னை அல்ல, என் இயேசுவை பகைக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறவரை பகைக்கிறார், என்னை ஒருத்தன் நிந்திக்கிறது உண்டானால் என்னை நிந்திக்கிறது இல்லை, எனக்குள்ளே இருக்கிற நிந்திக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், உலகம் தன்னுடையதே சிநேகித்திருக்கும். நல்ல கவனிக்கணும், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதே, உலகம் எதை சிநேகிக்கிறது? இந்த உலகத்தை தான் சிநேகிப்பேன், இந்த வேஷத்தை தான். அந்த சபைக்கு போனால் எப்படி வேணும் ட்ரெஸ் போடலாம், எப்படி வேணும் ஆடலாம், எப்படி வேணும் லவ் பண்ணலாம், எப்படி வேணும் வாழலாம், எந்த கண்டிஷனுமே கிடையாது. கூட்டம் கூட்டமாக அங்கே போறாப்பார், போங்க வேண்டாம்னு நான் சொல்லலை. கடந்த வாரமே நான் சொன்னேன், அந்த வழி விசாலமான வழி, அந்த வழியாக போகிற மக்கள் ஏராளமான மக்கள், ஆனால் சொர்க்கத்துக்கு போகிற வழி இடுக்கமான வழி, அந்த வழியாக போகிறவங்க சொற்பமான மக்கள். ஆனபடினால வசனத்தை கேளுங்கள், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதே சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும், உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்க உலகத்தில் சாக்கடையில கடந்தோம், உளையான சேத்திலே கடந்தோம், வறுமையிலே கடந்தோம், பட்டினியிலே கடந்தோம், அனாதையாய் கடந்தோம், யாரும் இல்லாம ஏசி எல்லாராலும் தூட்டப்பட்டு கடந்தோம். இந்த உலகத்தில் நான் உன்னை தூக்கி எடுத்து உன்னை கழுகி சுத்தம் பண்ணி இந்த அளவுக்கு உன்னை மகிமையின் மகிமையின் மகிமையாக நிரப்பி உயர்த்தினதை பார்க்கும் பொழுது இந்த சோதனைக்காரனால சகிக்க முடியாது. அவன் உன்னை சோதிக்கிறதுக்காக கடந்து வருகிறார். விவரிக்க நேரம் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று சொன்ன நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தின
துன்பப்படுத்தினது உண்டானால் இயேசு சொல்லுகிறார் என்னை அவர்கள் துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் அடுத்து அவர்களின் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தை கை கொள்ளுவார்கள் அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு வராதது ஒன்றுமே எனக்கு இன்னும் வரல அவருக்கு வந்தது எல்லாம் இன்னும் எனக்கு வரல அதிலிருந்து ஏதோ தெரிக்கிறது எல்லாம் துணுக்கங்கள் தாமே நான் அடிக்கடி சொல்லுவேன் ஊழியக்காரன் மேல் வருகிற சோதனையின் துணுக்கங்கள் தாமே விசுவாசிகளுக்கு வருகிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு சோதனையானா ஊழியக்காரனுக்கு 100 சோதனை உங்களுக்கு ஒரு வழியாக சோதனை ஊழியக்காரனுக்கு 4 வழியாக சோதனை யாராலே அவனை மேற்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு கொடூரமான சோதனை அவனை தாக்கும் ஆனால் இயேசு அதுக்கு ஆறுதலாக சொல்றாங்க என்ன நிந்திக்கிறவன் தான் உங்களை நிந்திப்பான் என்ன உபதிரவிக்கிறவன் உங்களை உபதிரவப்படுத்துவான் நீங்க இதுக்கெல்லாம் ஒன்றும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை 21 வசனம் சொல்லுகிறது அவர்கள் என்ன அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்கிறார்கள் நல்ல கவனிக்கணும் நமக்குள்ள இருக்கிறவர் யாரு நம்மை அழைத்தவர் யாரு நம்மோடு இருக்கிறவர் யாரு எவ்வளவு பெரிய பல்லமை உள்ளவர் எவ்வளவு பெரிய பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளாதபடியினால் அவர்கள் நம்மை நிந்திக்கிறார் அதாங்க சொல்லுகிறது அவர்கள் என்ன அனுப்பினவரே அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் அப்ப இயேசுவை அறிந்தவன் இயேசுவை விசுவாசித்தவன் இயேசு உண்மையுள்ள தெய்வம் அவர் இப்படிப்பட்ட தெய்வம் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அளிப்புகிறது ஜீவனுள்ள உண்மையுள்ள தெய்வம் என்பதை விசுவாசிக்கிறவன் இந்த மாதிரிப்பட்ட காரியத்துக்கு வரமாட்டாங்க வேகமாக போகலாம் ரோமர் 8 அதிகாரம் 36 39 வசனங்கள் வேகமாக இங்க ஒரு பெரிய க்வெஸ்சன் நம்ம கிளம்புகிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவரால் முற்றும் ஜெயம் கொள்ளவளமாய் இருக்கின்றோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கின்றேன் இந்த நிச்சயம் உனக்குண்டா இந்த நிச்சயம் உனக்கு இருந்தால் நீ உலகத்தை ஜெயிக்கலாம் இந்த நிச்சயம் உனக்கு இல்லையா உலகம் உன்னை ஜெயிக்கும் இதான் விஷயம் உலகத்துடன் ஏன் உனக்கு போராட்டம் இந்த உலகத்தில் வாழுகிற உனக்கு ஜெயம் வேணுமா இந்த நிச்சயம் உனக்கு வேணும் அங்கே கிறிஸ்துவின் நிமித்தமாக பசி நிர்வாணம் பட்டினி உபத்திரவம் பட்டயம் வாழ் மரணம் நாசம் மோசம் எல்லாம் வரட்டும் இவை எல்லாவற்றினை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார் கிறிஸ்துவின் அன்பில் இருந்தும் அப்போ இவர்கள் எல்லோவற்றையும் பார்க்கலும் கிறிஸ்துவின் அன்பு மேலானது என்பதை மறக்க கூடாது அந்த தெய்வம் தான் நம்மோடு இங்கே பேசுகிற உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் அநேகருடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம சபைக்கு வருவாங்க நாளை கர்த்தர் நல்ல வீட்டை கொடுப்பேன் ஒரு வண்டியை கொடுப்பேன் ஒரு மனைவியை கொடுப்பேன் பிள்ளைகளை கொடுப்பேன் நல்ல வருமானத்தை கொடுப்பேன் உயர்வை கொடுப்பார் அப்புறம் காணும் பார்ட்டியை காணும் அப்படியானால் உயர்வானாலும் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் யார் உலகத்தை ஜெயிக்க முடியும் யாரை உலகம் ஜெயிக்க முடியும் யார் உலகத்தை ஜெயிக்க முடியும் இதான் நம்ம கேள்விகள் இப்படி இங்கே பார்க்கும் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு நீ நம்பு கேட்ட வசனங்கள் தான் கேட்ட செய்தி தான் மனப்பாடமான காரியம்தான் நம்பு உனக்கு ஏதோ சோதனைக்குள்ள நீ இருக்கிற ஏதோ வேதனைக்குள்ள இருக்கிற இந்த உலகத்துடன் ஆமீன் ஏன் நீ இப்படி போராட வேண்டும் இந்த உலகத்துல உனக்கு ஒரு மீட்பு இல்லையா உனக்கு ஒரு சமாதானம் இல்லையா உனக்கு ஒரு விடுதலை இல்லையா நீ கலங்காது அவர்கள்
உலகத்து கூரியவர்கள் ஆகையால் உலகத்து கூரியவர்களை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் அவ பாத்தீங்களா அவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்தாலும் அவனுக்குள்ள உலகம் இருந்தால் அவன் உலகத்து கூரி தான் பேசுவாங்க உலகத்தான் நடக்கிறது போல உலகத்தான் உடுக்குறது போல உலகத்தான் பேசுறது போல உலகத்தான் ஆமென் செயல்படுகிறது போல அவன் செய்வார் அங்க சொல்லுகிறது அவர்கள் உலகத்தா உலகத்துக்குள்ளவர்கள் ஆகையால் उलगमेंटा उन्वन उलगत्ते உலகத்துக்கு அடிமைகளாக மாறி விடுகிறோம் உலகம் நம்மளை வேடிக்கை பார்க்கத்தக்க நிலமையில உலகம் நம்மளை கிண்டல் பண்ணத்தக்க நிலமையில உலகம் நம்மளை பந்தாடத்தக்க நிலமையில நம்மட வாழ்க்கை மாறிவிடும் அது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிம்சோனை நான் கொஞ்சம் தொட்டு போகல ஆசைப்படுகிறேன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னவே அவனை குறித்து நல்ல தெளிவாக ஆண்டவர் பேசி இருக்கிறான் எத்தனையோ காரியங்கள் அது பெரிய ஸ்டோரி அங்க போக எனக்கு நேரம் இல்லை ஆனாலும் அவன் தேவனுடைய கட்டளையை மீறின பொழுது உலகம் அவனுக்குள்ள வந்தது உலகம் அவனுக்குள்ள வந்த விருப்பாடு ஆவியாவோட கண்ட்ரோல் அவனுக்குள்ள கிடையாது அவனோட கண்ட்ரோல் வேற அவன் இதுவரைக்கும் நடத்துறது ஆவியானவன் இப்ப நடத்துகிறது இந்த உலகத்தினுடைய அசுத்த ஆவி பிசாசானவன் நடத்துகிறார் எங்க போய் முடிந்தது ஒரு பெரிய கூட்டம் மக்களோடு கூட அவன் மறிந்து மடிகிறார்கள் அநேகர் நினைக்கிறாங்க சிம்சோனோட கடைசி ஜெபம் ஆண்டவர் கேட்ட ஆண்டவரே இந்த ரெண்டு கண்களுக்காக இந்த பெலிசியர் மத்தியில எனக்கு ஒரு உதவி செய்தான் ஜெபம் பண்ணி கேட்டாங்க சொல்லி சிலர் அதை குறித்து விவரிச்சு பேசுறது உண்டு ரொம்ப உயர்த்தி பேச நான் தவறாக அது தவறான காரியத்தை நான் சொல்லுகிறேன் காரணம் அங்கே இருந்து அத்தனை நூறு கணக்கான ஆத்துமாக்களும் விலை மதிப்பிட முடியாத ஆத்துமாக்கள் இவன் ஒருத்தன் செய்த பாவத்து நிமித்தமாகவே இவனுடைய சம்பளமாகிய மரணத்தோடு கூட அத்தனை மக்களையும் கொன்று குவித்ததாமே அவனோட மரணமாயிருந்தது ஆனா இயேசு அப்படி அல்ல இயேசுவின் மரணம் மரித்தவங்களே உயிரோடு எழுப்புகிறார்கள் இயேசு சிலுவையில் ஜீவன் விடும்போது கல்லறையில் இருந்தவன் உயிரோடு எழும்பி வராங்க ஐயா இதான் இயேசுவினுடைய சத்தியம் இது நம்ம வாழ்க்கையில உண்டா நம்மட வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ளுகிறது உண்டா அப்படின்னு உலகத்தை ஏன் நம்ம அடிமகளா போக வேண்டும் உலகத்துடன் ஏன் நம்ம இப்படி போராட வேண்டும் நித்தியம் இந்த உலகத்தில் இப்போ வாழலாமா சாகலாமா எங்கேயாவது ஓடி போயிடலாமா செத்து போயிடலாமா எனக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு எதுக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு நிம்மதி இல்லையே நான் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிடலாமா ஊர் விட்டு ஓடலாமா எனக்கு செத்து போயிடலாமா எதுக்கு ஒரு வாழ்க்கை ஏன் உனக்கு இந்த போராட்டம் நீ இந்த உலகத்தை விட்டு வெளியே வா உலகத்தின் வேஷத்தை விட்டு வெளியே வா உலகத்தின் சட்டின்பத்தை விட்டு வெளியே வா உலகத்தினுடைய காரியங்களை வெளியே வா வேஷம் போடுற கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம் வேஷம் போடாதே ஆண்டவர் சத்தியத்துக்கு செவி கொடுங்க ஆண்டவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்க இந்த சத்தியத்தை அறியுங்கள் இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் இந்த உலகத்தை உங்களை விடுதலை ஆக்கும் நீங்க போராடி சாக வேண்டிய அவசியமே இல்லை நீங்க போராடி சாக வேண்டிய அவசியமே இல்லை உலகம் உங்களுக்குள்ள வரும்பொழுது ஜெபிக்க விட மாட்டான் உலகம் உங்களுக்குள்ள வரும்பொழுது பைபிள் படிக்க விட மாட்டான் உலகம் உங்களுக்குள்ள வரும்பொழுது நாங்க என்ன சத்தியம் சொன்னாலும் அது உங்களுக்கு ஜீர்ணிக்காது உலகம் உங்களுக்குள்ள வரும்பொழுது ஆண்டவருக்கு ஒரு சிங்கிள் பைசா கொடுக்க சாத்தான் உங்களை அனுமதிக்க மாட்டார்கள் பல கோணத்தில் உங்களை திருடி உங்களை அபகரித்து உங்களை வசீகரித்து அவன் பக்கமாக கொண்டு போய் ஒரு அடிமை கைதியாக மாற்றி நித்திய நரகத்துக்குள்ள நித்திய மரணத்துக்குள்ள உன்னை தள்ளிட்டு போய்விடும் இந்த நாட்கள் நான் கொடுக்கிற செய்திகள் எல்லாம் நீங்க மறந்து விடுறேனோ அதை நீங்க நோட் பண்ணி வைக்க எனக்கு தெரியாது நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் தோற்க வேண்டிய ஒரு பாட்டு நீங்களும் நானும் கிடையாது எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டிய பாட்டு தான் நம்ம காரணம் நமக்கு முன்பாக நிற்கிறவர் எங்குமே தோற்று போன சரித்திரம் இல்லை அவர் நமக்கு முன்பாக ஜெய கிறிஸ்துவாகவே நமக்கு முன்பாக காட்சி அளிக்கிறார்கள் ஜெய கிறிஸ்துவாகவே காட்சி அளிக்கிறார்கள் ஒன்று யோவான் 5:4 என்ன சொல்றது பாருங்க பார்ப்போமே வேகமாக 5:4 சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற
ஜெயமாயிருக்கிறது நல்ல கவனிக்கணும் நமக்கு எந்த பீரங்கி வேண்டாம் நமக்கு எந்த பணபலம் வேண்டாம் எந்த படவலம் வேண்டாம் நமக்கு பின்னாடி எவனும் வேண்டாம் அங்க நமக்கு தேவை சொல்லுகிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்மட விசுவாசமே விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது நீங்க விசுவாசிங்க இந்த உலகத்து நீயும் உன் குடும்பமும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார் தோல்வி என்பது நம்மட சின்னமே கிடையாது அது மற்ற கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கமே நமக்கு தோல்வி சின்னம் இல்லை நம்மட சின்னம் வெற்றியின் சின்னம்தான் வெற்றியின் சின்னம்தான் எந்த ஸ்தானத்திலும் நீ தலகுனிந்து மாண்டு குனிந்து நிற்க என் தெய்வம் அனுமதிக்க மாட்டார் நம்மட விசுவாசமே நமக்கு ஜெயமாயிருக்கிறது விசுவாசித்தால் தேவனோட மகிமே நீங்க காண்பீர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வேகமாக கொண்டு போகலாம் என்று ஆசைப்படுகிறேன் வெளிப்படுத்தின இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு சில கருத்தை வேகமாக பார்த்து நம்ம முடிக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ தேவனுடைய பரதேசில் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை இந்த உலகத்தின் பாபத்தையும் உலகத்தின் சாபத்தையும் உலகத்தின் பாரம்பரியத்தையும் உலகத்துக்குரிய சகலத்தையும் நீங்க ஜெயித்து வருகிறது உண்டானால் இங்க சொல்லப்படுகிறது தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி அவனுக்கு நான் புசிக்க கொடுப்பேன் அவனுக்கு கிடைக்கிறது நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் அதே பதினோராம் வசனம் என்று சொல்றது பாருங்க இரண்டாம் அதிகாரம் பதினோராமது வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவா ஜெயம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனுக்கு இரண்டாம் மரணத்தில் இடம் இல்லை உலகத்தை ஜெயிக்காம உலகத்தில் தோற்கடிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற எனக்கும் உனக்கும் நிச்சயம் இரண்டாம் மரணம் உண்டு முதலாவது அங்கே ஜீவ விருட்சத்தின் பலனை அவனுக்கு கொடுக்கிறார்கள் இரண்டாவதாக அவனுக்கு இரண்டாம் மரணத்துக்கு அங்கே என்ன இல்லை இடமே கிடையாது அடுத்ததை பார்க்கிறோம் பதினேழாவது வசனம் என்ன சொல்றது என்று பாருங்க ஆகையா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவனுக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி அதை பெறுகிறவருமே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாது அறியக்கூடாத புதிய நாமத்தையும் அவன் அந்த வசனத்திலே பார்க்கும் பதினேழாம் வசனத்துல மூன்று காரியங்களை கொடுக்கிற ஒன்று அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்கள் காதுள்ள கேள்வி சொல்லி ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் அங்க ஜீவ விருட்சத்தின் பலனை கொடுக்கிறார்கள் இங்க மறவான ஒரு ஃபுட் உனக்கு உண்டு எந்த வழியுமே உனக்கு இல்லை சாப்பாட்டுக்கு வழியே இல்லை யாரு கொடுப்பேன்னு தெரியல நீ காற்றையும் காண மாட்டேன் நீ மழையும் காண மாட்டேன் ஆனா சாப்பாடு வருது அஞ்சு வயசு அவன் கையில் இல்லை அஞ்சு வயசு உனக்கு ஐ மீன் பேங்கில் இல்லை அஞ்சு வயசு உனக்கு ஏடிஎம் இல்லை ஆனா உனக்கு சாப்பாடு வருது உன் தேவைகள் சந்திக்கப்படுது அதான் கர்த்தர் சொல்லுகிறார்கள் ஐ மீன் கர்த்தருக்கு சோதரம் ஆவியான சபைக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவான் அங்க ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் இரண்டாவது வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டது அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாத புதிய நாமத்தையும் அவனுக்கு நான் கொடுப்பேன் பழைய நாமம் ஒளிந்து போகிறது ஒரு புதிய நாமம் உன் நெற்றியிலே என் கர்த்தர் போடுகிறார்கள் எவ்வளவு பெரிய சிலாக்கி முதலாவது அங்க பார்க்கும் பொழுது பரதீசின் மன்னாவை புசிக்க கொடுக்கிறார்கள் இரண்டாவது இரண்டாம் மரணத்தில் அவனுக்கு அங்க பங்கில்லை மூன்றாவது ஜாதிகள் மேல் அவனுக்கு மூன்றாவது பார்க்கும் பொழுது மரபான அதே மன்னாவையும் வெண் வஸ்திரத்தையும் புதிய நாமத்தையும் என் தேவன் அவனுக்கு கொடுக்கிறார்கள் ஜெயிக்கிறவனுக்கு அடுத்ததாக வேகமாக போகலாம் 26வது வசனம் சொல்லப்படுகிறது ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் உண்மையாக இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஸ்தானத்தில் நீங்களும் நானும் உண்டானால் நாளைக்கு இந்த உலகத்தின் ஜாதிகளை நீங்களும் நானும் ஆளுகை செய்ய இயேசுவோடு கொடுத்த பூமிக்கு வர கர்த்தர் நமக்கு பாக்கியம் தருவாராக நம்முடைய ஒரு ஆளுகை இந்த பூமியில் ஆரம்பிக்க போகுது நீங்களும் நானும் இந்த பூமிக்கு ஒரு ஆளுகிறவனாக வரப்போகுது ஆருக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அப்படியானால் எதை ஜெயிக்கணும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் பாரம்பரியத்தை ஜெயிக்கணும் பாபத்தை ஜெயிக்கணும் பிசாசை ஜெயிக்கணும் உலகத்தின் பேரையும் உலகத்தின் புகழையும் உலகத்தின் பெருமையும் நீ ஜெயிக்க வேண்டும் உனக்கு அது உண்டா ஒவ்வொரு பெந்தக்கோஸில் இருக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சபையிலே நன்றாக ஜொலித்தவர்கள் தான் வயிற்றிலே பெத்து வளர்த்தின பிள்ளையே ஒரு கல்யாணத்துக்காக ஒரு மாப்பிள்ளைக்காக பிடித்து ஒரு அடிமை கைதியாக கொடுக்கிறதை பார்க்கும்போது ஐயோ நெஞ்சு உருகுது ஐயா நெஞ்சு உருகுது
நெஞ்சுருகுது அந்த பிள்ளையோட கதி என்ன அந்த பிள்ளையோட ஆத்மாவின் விலை என்ன அதுக்கு நீதான் கிரயம் கொடுத்தியோ நீதான் சிலுவையிலே ரத்தம் சிந்திட்டோ அந்த பிள்ளைக்கு கிரயம் கொடுத்தவர் யா நீ எங்க போய் பதில் சொல்லுவேன் அந்த ஆத்மாவுக்கு இரத்தப்பழி உன்னை கத்தர் கேட்க மாட்டாரா அந்த பிள்ளை கூட நிலைமை என்ன அவிக்குரிய உபதேசம் என்ன அவிக்குரிய ஐக்கியம் எங்க அவிக்குரிய ஜெபம் எங்க அபிஷேகம் எங்க ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க உலகத்தினுடைய வேஷம் தரிக்கப்பட்டு உலகத்தினுடைய கோலம் கட்டி உலகத்தாரை காட்டிலும் கேவலமாக போகிற பெந்த கோசுகாரிகள் இந்த செய்தி கேட்டு மனம் திரும்பட்டுமே ஏனோ தானோ என்று சொல்லி உலகத்துக்காக வேஷம் போடுகிற பெந்த கோசுகாரர்கள் இந்த சத்தியத்துக்கு மனம் திரும்பட்டும் பிள்ளை பெற்றனுக்கு வளர்த்தி அதுக்கு ஒரு ஸ்தானத்தில் கொண்டு உனக்கு வக்கு இல்லையா அப்படிப்பட்ட பிள்ளைகளை வேற யாருக்கு அது கொடு ஏதாவது அநாதை இடத்திலே கொண்டு விடு கர்த்தரின் பிள்ளைக்காக கருதுகிற தேவனாயிருக்கிறார் ஈசாக்குக்காக ரெபேக்காளை கருதின தேவன் உன் பிள்ளைக்கு மகளுக்கு புருஷனையோ மகனுக்கு மனைவியோ உருவாக்க கர்த்தரால முடியுமே ஆதாமுக்கு மண்ணில் எலும்பிருந்த துணை உருவாக்கின தெய்வம் உன் பிள்ளைக்கு தரமாட்டாரா நம்ம அநேக சாக்கு போக சொல்றோம் அவங்க நல்லா இருக்குது நல்ல வேலையில் இருக்கிறான் நல்ல வருமானம் இருக்குது ஐயா எல்லாமே இருக்குது மாயை மாயையிலும் மாயை உன் பிள்ளையுடைய ஆத்மாவின் விலை என்ன உன் பிள்ளையுடைய ஆத்மாவின் விலை வைத்து அவன் கொடுக்கிற டவரிக்கோ அவன் போடுகிற நகைக்கோ அவன் கொடுக்கிற காரியத்துக்கோ அவனோட வருமானத்துக்கோ ஈடுகட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஐயா ஒண்ணுமே இல்லை ரட்சிப்பின் விலை என்ன ரட்சிப்புக்கு ஈடுகட்டினவர் யாரு ரட்சிப்புக்கு கரையம் செலுத்தினவர் யாரு உன் பிள்ளைக்கு ரத்தம் கழுகிறதுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எது யார் அந்த பிள்ளைக்கு உண்மையான தெய்வமாக இருக்கிறார்கள் பிள்ளைகளை பிடித்தபடி கொடுக்காதுங்க பிள்ளைகளை பிடித்து உலகத்தினுடைய வேஷம் போட்டு கல்யாணம் நடத்தாதுங்க வேதனையாக இருக்குது வெந்த கோசோட கல்யாணத்துக்கு போதுக்கு பயமாக இருக்குது இன்னைக்கு எத்தனை கல்யாணத்துக்கு நான் போகாமல் இருக்க காரணம் நெஞ்சு குமுறுது நெஞ்சு குமுறுது மடியிலே பெற்று வளர்த்தின பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு கைவிட்டு போகிறதை பார்க்கும்போது நெஞ்சு இன்னும் குமரிக்கொண்டுதான் இருக்குது பதில் சொல்ல வேண்டும் கர்த்தர் உன்னை கேட்பார் நிச்சயம் நீ பதில் சொல்லுதான் ஆக வேண்டும் உனக்கு தான் இந்த தலைப்பு உலகத்துடன் ஏன் உனக்கு போராட்டம் நீ அந்த காரியத்தை செய்து கொடுத்திருக்கலாம் உனக்கு சமாதானமே இருக்காது அற்ப காலம் கொஞ்சம் சுகமாக இருந்திருக்கலாம் போக போக உனக்கு சமாதானம் இருக்காது காரணம் ஆவியானவர் அங்கே இல்லை சமாதான பிரபு அங்கே இல்லை நீ எந்த கோகிலு போ எந்த குளத்தில் போ உனக்கு அங்கே சமாதான பிரபு இல்லை ஆவியானவர் உன்னை விட்டு விலகுகிறான் பரிசுத்தம் உன்னை விட்டு விலகுகிறான் உலகத்துக்கு நீ அடிமை கைதியாய் பிசாசின் விளையாட்டு பொம்மையாய் கர்த்தர் உன்னை பயன்படுத்தி அனுமதிக்கிறார்கள் ஆனால் இயேசுவை சோதிக்க வந்த பிசாசு அப்பாலே போ சாத்தானே சொல்லும்போ இடம் தெரியாம ஓடி போயிட்டான் பிசாசை ஜெயித்தார் இயேசு இயேசு பிசாசை ஜெயித்தது உண்மையானா நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்க வேண்டும் அவன் தந்திரத்திலோ அவன் வலையிலோ அவன் கண்ணியிலோ அவன் குழியிலோ அவன் வஞ்சக சொற்களிலோ நீங்களும் நானும் மயங்கி போகக்கூடாது இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஒரு மீட்பு உண்டாகட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் அதுக்கு தான் தெய்வம் நம்மளை அழைத்தார் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என்ன சொல்றது வேகமா பார்ப்போமா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் அவனோட நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் இன்னைக்கு உன் பேர் ஜீவபுத்தில் இருக்கிறா பாரு கிறுக்கிட்ட பாரு அது நீ புரிஞ்சுக்கொள் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் சொன்ன ஆண்டவன் உன் பேர் ஜீவபுத்தில் இருக்கிறாரா பாரு ஐயா உன் பேர் எங்கெங்கோ இருக்கலாம் கல்யாணத்துக்கு எத்தனை வால் போஸ்ட் எத்தனை கட் அவுட் எவ்வளவு பெரிய கும்மாளை எவ்வளவு பெரிய ஆடம்பரம் அதுல அல்ல உன் பேரு புகழ் இருக்குது ஜீவ புத்தகத்திலும் பேர் இருக்கிறாரா பார் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் ஒரு நல்ல வெண்வஸ்திரத்தை உனக்கு கொடுக்கிறார் நீ உடுக்கிற காஞ்சி பட்டு அல்ல அதல்ல ஒண்ணுக்கு உதகாது பாபத்துக்குள்ள தள்ளுகிறது அது அது உனக்கு எந்த லாபத்தை உனக்கு உண்டாக்காது வெண்வஸ்திரம் உனக்காக தெய்வம் வைக்கப்பட்டிருக்கிறது தூய்மையான வஸ்திரம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது வெண்வஸ்திரம் தரிக்கப்பட்டு அப்புறம் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் பிதாவுக்கு முன்பாகவும் தூதனுக்கு முன்பாகவும் எனக்காக கஷ்டவனித்தவன் எனக்காக உலகத்திலே போராடினவன் எனக்காக உலகத்தை ஜெயித்தவன் எனக்காக வாழ்ந்தவன் எனக்காக இரத்த சாட்சியை மறித்தவன் எனக்காக பட்டினி இருந்தவன் எனக்காக நிந்திக்கப்பட்டவன் எனக்காக கல்லடி வாங்கினவன் சொல்லி இயேசு நமக்கு அங்கு சாட்சி கொடுக்க வருகிறார்கள் 12வது வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
ஆலயத்தில் தூணாக்குவேன் அதில் பார்த்தீங்களா கர்த்தருடைய ஆலயத்தில் நீ எதுக்கு கொண்டு வருகிறார் இந்த ஆலயம் விழாதபடி அதை தாங்கி நிறுத்துகிற ஒரு தூணாக தெய்வம் நிறுத்த ஆசைப்படுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவர் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் அதில் நின்றும் அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை என் தேவனுடைய ஆலயத்தில் நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். புதிய நாமத்தை கர்த்தர் எழுதுவார், புதிய நகரத்தை உனக்கு தருவார், புதிய பெயரை உனக்கு தருவார், புதிய வெண்வஸ்திரத்தை தருவார். முதல்ல நம்ம வாசித்தோமே அவனுக்கு பரிதீசில கர்த்தருக்கு சோதரம், அவனுக்கு தேவன் கொடுக்கிற அந்த எவ்வளோ பெரிய சாக்கியம் எல்லாம் அங்கே நம்ம பார்த்தோமே. கர்த்தருக்கு சோதரம், அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார்கள். ரெண்டாவது, அவனுக்கு இரண்டாம் மரணம் இல்லை, மரவான மன்னா அவனுக்கு வெண்வஸ்திரம், அவனுக்கு புதிய நாமம். கர்த்தருக்கு சோதரம், ஜாதிகள் மேலே அதிகாரம் எல்லாம் கொடுத்து கர்த்தர் எவ்வளோ மகிமையாக அவனோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதை பாருங்க. இங்கே பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய சாக்கியம் பார்த்தீங்களா, பரலோகத்தில் இருக்கிற இவருடைய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஜீப புத்தகத்திலிருந்து பேர் எழுத மாட்டான், ஒரு புதிய நாமம், புதிய பெயர், இவன் உத்தமன், இவள் உத்தமி, எனக்காக நின்றவன், எனக்காக நின்றவள் என்று சொல்லி உனக்கு ஒரு புதிய நாமத்தை கர்த்தரங்க எழுதுகிறார்கள். வேகமாக போகலாம். அதே மூன்றாம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆண்டவருடைய அதே சமஷீட், அவரோடு அவர் கீக்குலான ஸ்தானத்தில் பரிசுத்த மனவாட்டியாய் என்னை முன்னே கொண்டு வைக்க கர்த்தர் ஆசைப்படுகிறார்கள். அதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களை அதுக்காக சமர்ப்பிக்க முடியுமா? உங்களை அதுக்காக விட்டு கொடுக்க முடியுமா? உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்குதா? இந்த உலகத்தை விட்டு வர முடியுமா? இந்த உலகத்தின் பற்றை விட்டு வர, ஐயோ சொந்தக்காரங்க அவங்க இப்படி பேசுவா, இவங்க இப்படி, ஒரு சாவு வந்தால் ஐயோ அவங்க கேட்பாங்க, இவங்க கேட்பாங்க, கல்யாணம் வந்தால் அவங்க கேட்குற, மாமா சொல்கிறாங்களா தாலி கட்டுருந்து, மாமா சொல்கிறாரா மாலை போடுந்து, மாமா பேச்சு கேட்டு அவன் பேச்சு கேட்டு இவன் பேச்சு கேட்டு உன்னை பரிசுத்த குலத்தில் ஆக்கிறது உண்டானால் இங்கே பேரொரு வேலை இருக்கலாம் கொஞ்சம் காலம், ஆனால் ஜீபபுத்தவனுக்கு பேர் கிடையாது. இந்த சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வராது, இரண்டாம் மரணத்துக்கு நீ பங்காளியாய் போவேன். இதான் உலகத்தோடு எதிர்த்து நிற்காத, உலகத்துக்கு அடிமைகளாக நீங்கள் போகிற மனுஷனுக்கு கிடைக்கிற காரியங்கள் என்பதுதான் சத்திய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக 21வது அதிகாரம் 7வது வசனத்தோடு நான் முடிக்கப் போகின்றேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும், இந்த பூமியில் உனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு கந்தையும் கூட உனக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இல்லை, வீடு இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, உன்னை சாப்பிட்டே அந்த கேட்கறதுக்கு யாருமே இல்லை, உன்னை போட்டதுக்கு யாருமே இல்லை, உனக்காக எந்த வரவேல் போட்டுக்கு யாருமே இல்லை, உனக்கு ஒன்றுமே இல்லை. அந்த பிச்சைக்காரன் லாசர் ஐஸ்வர்யவான் வாசலில் படுத்தார் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த எச்சி சோறு கூட அவனுக்கு கிடைக்கவே இல்லை, அந்த துணுக்கம் கூட அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் இங்கே பாருங்க அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஹல்லேலூயா! அவன் சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் சுதந்தரிக்கிறான். இந்த சொல்லப்பட்ட சகலத்தையும் அவன் சுதந்தரிக்கிறார்கள். அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி, அவனுக்கு நல்ல பரதேசில் இருக்கிற மரவான மன்னா, அவனுக்கு நல்ல ஆமீன் மரம், ரெண்டாம் மரணத்தில் அவனுக்கு பங்கு கிடையாது, நித்திய ஜீவனுக்கு அவன் பங்காளி. ஆமீன். அவன் ஜாதிகள் மேல் அதிகாரம் உள்ளவனாயிருக்கிறார்கள், அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாயிருக்கிறார்கள். ஆமீன். அவன் எல்லா விதத்திலும் ஒரு கனத்துக்குரியவனாய், மகிமைக்குரியவனாய் தெய்வம் அவனை மாற்றுகிறார்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? உலகத்துடன் ஏன் போராட்டம்? ஏன் உலகத்தோடு நம்ம போராடுற? இந்த நன்மையை நம்ம அனுபவிப்பதுக்காக தான், இந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதுக்காக தான். ஏன் இந்த உலகத்தோடு நம்ம போராடுற? இந்த உலக வேஷம் எனக்கு வேண்டாம், உலகத்தினுடைய ஐக்கியம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமே இல்லை, நான் இந்த உலகத்தை பிரித்தெடுக்கப்பட்டவன், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், உலக வேஷம் வேண்டாம் என்று நம்ம போராட காரணம், இந்த ரகசியத்தை அறிந்தவனால் மட்டும்தான் இந்த உலகத்தோடு போராட முடியும். இதுதான் உலகத்தை பாருங்க, உலகத்துடன் ஏன் போராட்டம்?
போராடுகிறவன் செபிப்பான். அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம போராடணும், போராடணும், நமக்கு என்னென்ன லபிக்கு கிடைக்க போகுது, என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது. கர்த்தருடைய வருகை தாமதம் எங்கில் நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகின்றோம். தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நம்ம மேல் இறங்கி வர போகுது, அவருடைய வல்லமை நம்ம மேல் இறங்கி வர போகுது. இப்போ ஒரு கோரஸ் நம்ம பாடி தேவ சமூகத்தில் அவரை ஆராதிக்கக்கூடிய நேரத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அந்த பாடலை பாடி நம்முடைய தேவனுடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளும் பொழுது, அவரை நான் மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை நான் உயர்த்தும் பொழுது, அவருடைய சகல நன்மையும் சகல கனவும் சகல ஆசீர்வாதமும் நம்மை தேடி வரப்போகுது. ஆனபடி இந்த உலகத்தில் நீங்கள் போராடி நீங்கள் ஜெயிக்க வேண்டிய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஜெய கிறிஸ்து உங்கள் கூடவே வருகிறார்கள். இதோ உங்களுக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து செல்கிறார். கோணனானவர்களை சுகப்படுத்துகிறவர் முன்பாக நடந்து செல்கிறார். அது செங்கடலாயிருக்கட்டும், அது யோர்தானாயிருக்கட்டும், அது மறுபூமியாயிருக்கட்டும், எந்த இடத்திலும் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற நமக்கு சத்திய ஆவியானவர் முன்பாக கடந்து செல்கிறார். அவரை பின்தொடர்ந்து செல்லுவோம், அவரை அனுகமித்து செல்லுவோம். அவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்போம், அதுக்காக நம்ம வாழ்வோம், அதுக்காக நம்மளை அர்ப்பணிப்போம். தெய்வம் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார்கள். இந்த பாடு பல்லவியை நம்ம பாடும்பொழுது உண்மையாகவே உணர்ந்து மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கேட்ட சத்தியங்களை தியானித்து உண்மையும் உத்தமமாக இதை நீங்கள் செய்கிறது உண்டானால் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தையும் தெய்வம் உங்களுக்கு தருவார். நீங்கள் தைரியமாக சொல்லணும், நான் உலகத்தான் அல்ல, எனக்கு உலகம் வேண்டாம், உலகத்தினொத்த வேஷம் வேண்டாம், இந்த உலகத்துக்கேற்ற வேஷம் எனக்கு வேண்டாம், மாயமாலமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் வாழ்ந்த ஒரு உண்மையுள்ள கலைப்படம் இல்லாத ஒரு உண்மையுள்ள தூய்மையான கிறிஸ்தவராய் கிறிஸ்தவளாக நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற நிச்சயம் நமக்கு அவசியமாக தேவைப்படுது. அதுக்காக நம்மளை சமர்ப்பிப்போம். நம்முடைய குயட்டியும் ஒரு சின்ன பல்லவிகள் பாடி நம்மளை வழிநடத்துவாராக. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே. இந்த வசனத்திற்கு முன்பாக எத்தனை பேர் இன்றைக்கு தீர்மானத்தோடு சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க, இயேசுவின் பின்னே நான் போக துணிந்திருக்கிறேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், கைகளை உயர்த்து, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த உலகம் அல்ல எனக்கு இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணவில்லை, பின்னையோ என் பரமதேசத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணுகிறேன். இந்த போராட்டங்களில் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஓ, இவைகளோடு நான் போராடுவேன். என் பரமதேசத்தை நான் பிடித்துக் கொள்வதற்காக, என் மீட்பரின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, அதையே வாஞ்சையாக வைத்து அவரை பின்பற்றுவதற்காக என்னையே நான் சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்றோங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான். தீர்மானத்தோடு சொல்லுவோம் தம்பி தங்கச்சி, தீர்மானத்தோடு பின்னோக்கே நான், பின்னோக்கினா, என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், பின்னோக்கினா, பின்னோக்கி, ஓ பின்னோக்கினா, பின்னோ. இயேசு என் ஆசை என்று சொல்லுமா, இயேசு என் ஆசை, சியோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சியோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சியோன் என் வாஞ்சை, பின்னோக்கே நா, பின்னோக்கே, ஓ பின்னோக்கே நா, பின்னோக்கே நா, செல்வேன் நான் வேகம் வெல்வேன் என் கிரீடம், செல்வேன் நான் வேகம் வெல்வேன் என் கிரீடம், செல்வேன் நான் வேகம் வெல்வேன் என் கிரீடம், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,
आशीर्वाद निश्चय प्रार्थने विषय विश्वास देवन निश्चय अद्भुत अतिश्य उंगड़े कर्तर उंगले निश्चय बलपड़वर God bless you. मुन्न पिन्न तेरियादे मुखवरी पुरियादे येसु ये